ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெட்மி நோட் 8 ப்ரோ அண்ட் எம்ஐ 10 ப்ரோ மொபைல்ஸ்க்கு ஒரு சின்ன செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு நேற்று எம்ஐயுஐ வெர்ஷன் 12.0.4.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 136 MB இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க, இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆயிரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 12.0.4.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து January 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன அப்டேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலனா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓடிஏ லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெட்மி நோட் 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான ஓடிஏ லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் டெலீட் ஆகாது, சேஃபாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து எம்ஐ 10 ப்ரோ குளோபல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு எம்ஐயுஐ வெர்ஷன் 12.2.5.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரவுண்ட் 718 MB இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எம்ஐ 10 ப்ரோ குளோபல் ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க, இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 12.2.5.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இதுவும் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுங்கிறதுனால ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து January 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு எம்ஐ 10 ப்ரோ குளோபல் ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. ஓடிஏ மெத்தட் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.